ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். இது கம்பைன் லைப்ரரி எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு வந்ததுக்கு நடந்தது. இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறது ஜென்ரல் தமிழ் பார்க்க போகிறோம். எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா, தொட்டு அப்படிங்கிறதோட வேர்ச்சொல்லை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொட்டு அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னென்னா, தொடு தொடுலேருந்தால் தொட்டு அப்படிங்கிற உங்களுக்கு வினையச்சம் வரும், சரிங்களா? அப்போ தொட்டோட வேர்ச்சொல் தொடு. வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பயின்றால் அப்படிங்கிறதுல இதோட வேர்ச்சொல் என்னென்னா, பயில் அப்படின்னு வரும். இது எல்லாமே நம்ம தமிழில் நார்மலாக உங்களுக்கு 9th 8th இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வருக அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன, வருகங்கிறது என்ன உங்களுக்கு பெயரச்சம். இப்போ பார்த்திங்கன்னா அதோட வேர்ச்சொல் என்னென்னா, வா அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நீ விளையாடலையா அப்படின்னு கேட்டால், விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டா டேரெக்டாக சொல்கிறது. அதுக்கு ஈக்குவலாக வேறு எது சொல்கிறாங்க, கால் வலிக்கிறதுனால நான் விளையாடலை அப்படி கால் வலிக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால இது வந்து 20 கூறல் விடை அப்படின்னு வரும், ஓகேங்களா? தாவரத்தின் பிஞ்சு வகைகளில் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு சொல்லுவாங்க. வடு, வடுங்கிறது எதுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க. மூசு அப்படிங்கிறது பிளாமூசு, பலாப்பழத்துக்கு சொல்லுவாங்க. கவ்வை அப்படிங்கிறது வாழைக்காய்க்கு சொல்லுவாங்க. தாறு அப்படிங்கிறது வாழைத்தாருங்கிறது முற்றியதுக்கு வருமே தவிர பிஞ்சுக்கு வராது, அப்போ தாறு அப்படின்னு வரும். அடுத்து 6th க்வெஸ்சன், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி அப்படின்னா என்ன, கடிக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னா, காவல், காவல் காப்பாங்க இல்லையா, அவங்கள காவல்னும் கடினும் விரைவாக அப்படிங்கிறதுக்கு கடின்னு சொல்லலாம். அப்போ காவல் விரைவாக. குரங்கு, குரங்கு ஒளி மாற்று பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை உணர்த்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க குரங்கு என்ன, விலங்கு. நமக்கு விலங்குங்கிற வானரம், வானரம் நமக்கு வந்து குரங்குன்னா மந்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, வானரத்துக்கு சொல்லுவாங்க. அடுத்த குரங்குக்கு தொடைன்னு வரும், அப்போது வானரம் தொடை. இதெல்லாம் வந்து நம்ம புக்லேயே இருக்குது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான வினையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கூரை என்னென்னா, வீட்டின் கூரையையும் அடுத்த கூரை வந்து கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணும். அப்போ வீட்டின் கூரை புடவை, அதுதான் ஆப்ஷன். அடுத்து 9th க்வெஸ்சன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு மயம் வராது, சரிங்களா? காமர்ஸ்னாலே உங்களுக்கு வர்த்தக ரீதியில் வந்துடும், அது வந்துடும். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா உங்களுக்கு மின்னணு வணிகம் கிடையாது, மின்னணுங்கிறது ஈக்கு மட்டும்தான் மின்னணுன்னு வரும், இணையதள வணிகம் அந்த மாதிரி வரும், சரிங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரையோலை, அது கரெக்டு. டிஜிட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு இணையதள வணிகம் அப்படிங்கிறது தப்பு, ஓகேங்களா? அப்போது இது எல்லாமே இதில் வந்து டிமாண்ட் டிராஃப்ட்ங்கிற வரையோலை மட்டும்தான் கரெக்டு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு க்வெஸ்சன் பேப்பர் வந்து இந்த பெருங்காற்றோ சூறாவளியோ புயலோ அதை பேஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன் வந்துடுது. டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று. அது மாதிரி இந்த ரிவாலிசம், மீட்டுருவாக்கம், மறுமலர்ச்சி, அதை பற்றி ஒன்று வந்துடுது, ஓகேங்களா? ரிவைவலிசம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் என்னென்னா, மீட்டுருவாக்கம் அப்படின்னு வரும். பிழையான தொடரை கண்டறிக. காளைகளை பூட்டி வயலில் உழுதனர் அப்படின்னா, காளைகளை அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ப்ளூரலில் சொல்லிட்டாங்க, அப்போ வந்து வயலில் வயலை உழுதினார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், அதுவும் தப்பு. அடுத்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின அப்படிங்கிறது தப்பு, ஓகேங்களா? காலையில் பூ சாரி பிழையான சாரி மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. காலையில் அவங்க அந்த சென்டென்ஸை போட்டேன், காலையில் அப்படிங்கிறதுக்கு லை எந்த லை வந்திருக்கு பாருங்களேன், அந்த லை வந்து தப்பு, சரிங்களா? இந்த லை வந்து காளைகளை குறிக்கும். அப்போ காளைகளில் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தப்பு. பிழை நீக்கி எழுதுக. சார் ஆர்த்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான யுக்தி கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. இங்கே கட்டியதுன்னு வராது, கட்டியதுங்கிறது அக்ரிணைக்கு தான் வரும். இது சார் ஆர்த்தர் காட்டன் இல்லையா, அதனால் கட்டினார் அப்படின்னு வரணும். சார் ஆர்த்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான யுக்தி கொண்டு தான் அப்படின்னு வரக்கூடாது, யுக்தியை கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார் அப்படின்னு வரும். அது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா, சி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சரியான ஒளிமரபை கண்டறிக. சிங்கம் அப்படின்னாலே முழங்கும், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், சிங்கம் முழங்கும். பொருந்தா சொல்லை கண்டறிக. கவிஞர் அப்துல் ரஹ்மான் வந்து பால் விதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள் இதெல்லாம் அவர் எழுதின நூல், கறித்துண்டு அவர் எழுதினது கிடையாது, அப்போ கறித்துண்டு.
தென்திராவிட மொழி குடும்பத்தை பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம் இதெல்லாமே தென்திராவிட மொழி. தமிழ், தெலுங்கு பார்த்திங்கன்னா நடு திராவிடில் வரும், வட திராவிடத்தில் வந்து வேறு நாலு இது வரும். இப்போ வந்து தெலுங்கு மட்டும் உங்களுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, அதில் வரும். இந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்குது. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஊறுகாய், கருங்குவளை, ஆடிக்கொடி, வளர்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஊறுகாய் அது வந்து உங்களுக்கு வினைத்தொகை, கருங்குவளை அப்படிங்கிறது கருணை கூட்டல் குறை பண்பு தொகை, ஆடு கொடிங்கிறது வினைத்தொகை, வளர்தமிழுங்கிறது வினைத்தொகை. பண்பு தொகையாக இருக்க கருங்குவளை மட்டும்தான் உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ கருங்குவளை தான் ஆன்சர். செய்யுளிசை அளப்படைக்கு பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யுளிசை அளப்படை அப்படிங்கிறதுல இங்கே கடைசியாக கொடுத்த ஓதல், படா, அதுக்கடுத்து பாடும் இது எல்லாமே செய்யுளிசை அளப்படை தான். இந்த இன்புருவும் அப்படின்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்னிசை அளப்படை. செய்யுளிசை அளப்படை வந்து உங்களுக்கு ரெண்டு சீரில் வரும். இதே இன்னிசை அளப்படை அப்படிங்கிறது உங்களுக்கு மூன்று சீராக வரும். அப்போ மூன்று சீராக வர்றது வந்து இன்புருவும் மட்டும்தான் தப்பு. சரியான இணையை தேர்வு செய்க. அணுகு, அணுகு பொய்மை அப்படிங்கிறதே தப்பு. ஐயம் தெளிவு, ஊக்கம் விலகு, உண்மை சோர்வு. இதில் ஐயம் தெளிவு இது வந்து சொல்லும் பொருளும் வந்து புக் பேக்கில் இருக்கும், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஐயம் தெளிவு தான் கரெக்டாக. அடுத்து எதிர்ச்சொல். மிசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன, மிசைனா என்ன மேலேன்னு அர்த்தம். அப்போ மிசைக்கான எதிர்ச்சொல் கீழே. இது ரிப்பீட்டடாக கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க. அடுத்து ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை அழிக. அப்படின்னா ஈது என்ன என்ன வழங்குதல் அப்படின்னு வரும். இங்கே கேட்டிருக்கிறது என்ன, எதிர்ச்சொல் வருது கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்றல் அப்படின்னு வரும். பொருளுடைமை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. பொருள் கூட்டல் உடைமை ஆப்ஷன் சி. சேர்த்தெழுதுக. இன்புருகு அப்படிங்கிறத இன்பு கூட்டல் உருகு அப்படிங்கிறத இன்புருகு அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த வார்த்தை கூட நம்ம மேலே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் பேப்பர் இதிலேயே ஆன்சர் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து பிரித்து எழுதுக. பெருங்கடல், பெருங்கடல்ங்கிறது ஒரு பண்பு தொகை. அப்போ பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு வரணும். அடுத்து கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்வு செய்க. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சில அடிகளில் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமொழியோட சிறப்பு என்ன, பழமொழியோட சிறப்பே சுருங்க சொல்வது தான். ஃபஸ்ட் லைனே அதுதான். அப்போ சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது எது, சுத்தம். சரிங்களா, சுத்தம் நோயற்ற வாழ்வு தரும் அப்படின்னு செகண்ட் லைன் கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா. அது உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. தேர்ட் லைனில் இருக்கு பாருங்கள், உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன என்ன, உணவு, உடை, உறைவிடம். இது எல்லாமே அப்படியே டேரெக்டாக இருக்கும். உணவு, உடை, உறைவிடம் ஃபோர்த் லைனில் இருக்குது. இந்த அஞ்சு மார்க் ரொம்பவே ஈஸியாக வாங்கலாம். நாலு மார்க்கு, சரி அஞ்சு மார்க்கு. இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்ன, சுத்தம் சோறு போடும். ஈஸியாக அந்த அஞ்சு மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா. அடுத்து ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்குக. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறுமி தனது கையில் புத்தகம் வைத்திருந்தால் கன்று தனது தலையை ஆட்டியது. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை பிழையான தொடர் என்னென்னா இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இவை தான்னு வரணும், அதனால் அது தப்பு. ஓகேங்களா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவை நெறியோ அவன் நில நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் அப்படின்னு தான் கரெக்டு. காக்கிறார்கள் வராது. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தப்பு. அவர்கள் நெறியோடு நின்று காவல் காக்கிறார் அப்படிங்கிறதும் தப்பு. அவர்கள் நெறியோடு நின்று காவல் காக்கிறார்கள் அப்படின்னு தான் வரணும், அதுவும் தப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா டி பார்த்திங்கன்னா அவன் நெறியோடு நின்று காவல் காக்கிறார், இங்கே காக்கின்றான்னு வரணும். ஏன்னா அவன் போட்டிருக்கதால் அப்போ அதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏவாக இருக்கக்கூடிய அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் அதுதான் கரெக்டு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. என் தந்தை எனக்கு என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம். அதாவது என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார்னா வரணும், நுழைந்தோம் தப்பு. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறையில் நுழைந்தேன் அதுவும் தப்பு. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார்கள் அதுவும் தப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சிங்குளரில் தானே சொல்லியிருக்காங்க, அதனால் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு
வகுப்பறைக்குள் நுழைந்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி, சொல் பொருள் பொறுத்துக்க. சரிங்களா? புரசை அப்படின்னா வந்து மதுள், புலை அப்படின்னா சாளரம், பனை அப்படின்னா முரசு, கயம் அப்படின்னா நீர்நிலை. 3142 ஆப்ஷன் ஏ வரும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி புக் பேக்கில் இருக்கும். சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறிக. இப்போது மேதி அப்படின்னா உங்களுக்கு மயில் வராது. சொ மேதினா மேகம் அப்படி வரும். மானா வண்டு, மதுனா தேன், வாவினா பொய்கை. அது கரெக்டாக அப்போ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. சொல் பொருள் தருக. அலர்ந்தவர் அப்படின்னா வறியவர்னு அர்த்தம். நோன்றல் பொறுத்தல், கிளை அப்படின்னா உறவினர், போற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு வரும். இது ஆப்ஷன் சி 2413. இதுவும் சொல்லும் பொருளும் புக் பேக்கில் இருக்குது. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஏன்னா இல்லாத அப்படிங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அதுதான் வரணும். ஓ இது வரக்கூடாது, அதுன்னு வரக்கூடாது, அது உயிர்மை எழுத்துக்கு தான் வரணும். பிழை திருத்தல் ஒரு ஓர். கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை எழுதுக. இப்போது பார்த்தீங்கன்னா ஓர் புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தகம் பூங்கிறது உயிர்மை எழுத்து, அப்போ ஒருன்னு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ அனுபவம் அப்படிங்கிறத, அனுபவங்கிறது உங்களுக்கு உயிரெழுத்து, அப்போ ஒருன்னு வரணும். ஒரு அனுபவத்தை தொடுவாய், சாரி ஓர் அனுபவத்தை தொடுவாய் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ நம்ம என்ன சொன்னால் ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீர் ஓர் அனுபவத்தை தொடுவாய். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக. கவிதையை எழுதினார், இது எவ்வகை தொடர் அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ உரிச்சொற் தொடர்னால் எங்கேயுமே உரி சொல்லே அது இல்லை, எழுவாய் தொடரும் அது கிடையாது, இடை சொல்லுக்கான தொடரும் கிடையாது. அப்போது வேற்றுமை தொகாநிலை தொடர் தான். சரியான விடையை கண்டறித்து எழுதுக. விடியற் காலையில் கோயில் கூவியது. கொடியிலுள்ள மலர், கோயிலுங்கிறது உங்களுக்கு கூவிய சேவல் தான் கூவும், ஓகேங்களா? அதனால் தப்பு. கொடியில் உள்ள மலரை கொய்துவா, அது கரெக்டு. நேற்று சுழற்காற்று வீசியதுன்னு சொல்லணும், அடித்தது கிடையாது, தப்பு. என் வீட்டில் புதிதாக கூரை போட்டனர் அப்படிங்கிறது தப்பு, வெய்தனர்னு வரணும். அப்போ கொடியில் உள்ள மலரை கொய்துவா, அதுதான் கரெக்டு. ஆப்ஷன் பி. பூக்களை பறிக்காதீர், இது எந்த வகையான தொடர் அப்படின்னா வினா தொடர் கொஸ்டின் மார்க் இல்லை, உணர்ச்சி தொடரும் கிடையாது, கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது கட்டளை தொடர். பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. எறும்பு வந்து எப்படி போகும்னா சாரசாரையாக தான் போகும். எறும்பு மந்தை கிடையாது, எறும்பு குவியல், எறும்பு கூட்டம் கிடையாது, எறும்புங்கிறது சாரசாரையாக போகும், எறும்பு சாரை. சொற்களின் கூட்டுப்பெயர்களில் தவறான இணையை கண்டறிக. மக்கள் கூட்டம் கரெக்டு, ஆணிரை கரெக்டு, ஆட்டுக்கூட்டம் தென்னந்தோப்பு. ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கூட்டம் கிடையாது. ஆப்ஷன் சி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, பொருளை தேர்வு செய்க. எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் என்னென்னா வேருக்கு நீர் அப்படிங்கிற ஒரு நூல் தான் வந்து உங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. சிறப்பு பெயர் முன்னும் பெரு பெயர் பின்னும் அமைந்த மாதிரி. சிறப்பு பெயர் அப்படின்னா மலர் கை அப்படின்னா மலருங்கிறது சிறப்பு பெயரும் கிடையாது, கைங்கிறதும் கிடையாது, தேர்ப்பாகன் அதுவும் கிடையாது, கொள்கயிறும் கிடையாது. இப்போ இதில் சாரை பாம்புன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர், எல்லாத்தையும் குறிக்கிறது. அதில் சாரை பாம்பு அப்படின்னு சொல்லும்போது சாரைங்கிறது எதை குறிக்கிது? சிறப்பாக அந்த ஒரு பாம்பை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ சாரை பாம்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. காணம் கரந்த பெயரச்சம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வினைத்தொகையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று காலத்தையும் உணர்த்துகிற மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், எடுத்துக்காட்டுக்கு இப்போது இங்கே கூட நம்ம வினைத்தொகை நிறையா பார்த்தோம் இல்லையா, ஆடும் களிறு என்னமோ பார்த்தோமே, உங்களுக்கு வினைத்தொகையை எடுத்து பார்த்துடலாம். வினைத்தொகை இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு கொடி அப்படின்னா ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடிய கொடி அப்படின்னு மூன்றுமே மூன்று காலமும் உங்களுக்கு உணர்த்துற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் அதை வந்து நம்ம வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் இங்கே காலம் கறந்த பெயர்ச்சம் அப்படின்னா வினைத்தொகைன்னு அர்த்தம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஆடும் கயிறு, ஆடிய கயிறு, ஆடுகின்ற கயிறு அப்படின்னு எல்லாமே பெயரச்சம் வருது பாருங்களா. ஃபஸ்ட்டு ஆடிய ஆடுகின்ற அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால். கலை சொற்கள் அறிதல். வைல் விண்ட் அப்படின்னா சுழற்காற்று, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த காற்று பேஸ் பண்ணி எப்போவுமே கேட்குறாங்க. இது வந்து 9th 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது.
கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொல்லின் பொருளை அறிந்து தேர்வு செய்க. மரைன் கிரியேச்சர், மரைன்னாலே உங்களுக்கு கடல்வாழ்னு வந்துடும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கப்பல் வராது, நிலவாழ் வராது, நீர்வாழ் வராது, கடல்வாழ் தான் வரும். மரைன்னாலே கடல்வாழ், கிரியேச்சர்னால் உயிரினம், அப்போது கடல்வாழ் உயிரினம் அப்படின்னு வந்துடணும். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று, என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி, கரெக்டாக. ஓப்பின் காரணமாக அக்ரினை உயர்திணையாக கொல்லப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு கரெக்டு தான். அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி. கூற்று காரணம் சரியா தவறா. தாய் செய் அப்படிங்கிறது உவமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. தாய் செய் அப்படிங்கிறது உவமை தொகை கிடையாது. தாய் போன்ற செய் அப்படின்னு கிடையாது இல்லையா, அதனால் இது உவமை தொகை கிடையாது. உவமை உருவம் மறைந்து வளர்ந்துள்ளது இதில் கிடையாது. அப்போ ஆப்ஷன் கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. தாயும் செய்யும்னு இருக்கும், தாயும் செய்யுங்கிறது என்ன உவமை. கூற்று காரணம் சரியா தவறா. மலேயாவில் உள்ள தமிழர்கள் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். ஆமாம், இங்கிலாந்தோட அப்போதைக்கு வந்து அவர் தான் வந்து இங்கிலாந்தோட இதாக இருந்தார், பிரசிடெண்டாக இருந்தார். அவர் வந்து அதான் சொன்னார், தமிழ் மக்கள் துணையுடன் போராடி நேதாஜி கொண்டு சர்ச்சில் கோபம் கொண்டார். ரெண்டுமே கரெக்டு. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இரு பொருள் தருக. இதழ், இதழ்னா என்னென்னா கண் இமையையும் இதழ், கண் இமையையும் இதழ் தான் சொல்லுவாங்க, உதடையும் இதழ் தான் சொல்லுவாங்க. அப்போ கண் இமை உதடு. விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீ விளையாடவில்லையா அப்படிங்கிறதுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கொஸ்டின் கேட்டோம், அதுக்கும் உற்றது உரைத்தல் விடை தான். இதுவும் அதே கொஸ்டின் தான், நீ விளையாடவில்லையா அப்படிங்கிறது கால் வலிக்கும்னு கேட்டுருந்து சொல்லியிருந்தாங்க. இது உடம்பு சரியில்லை, ஒரே இதுலேயே ரெண்டுது கேட்டிருக்காங்க. உற்றது உரைத்தல் விடை. அவசர கொள்கை அப்படிங்கிறது ஓமையோட பொருள் என்ன, அதாவது என் எதையுமே அவங்க யோசிக்காமல் டக்குன்னு செயல்படுறாங்க இல்லையா, அவங்கள தான் அவசர கொள்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணி செயல்படாமை. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. ஆறுனா நதின்னு சொல்லுவோம், இன்னொன்று எண், சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் சொல்லுவோம். அப்போ நதி எண். எனக்கு எழுதி தருகிறாயா என்று வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு விடையளிக்கிறாங்க. அவங்களே ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க, இவங்க வந்து அதுக்கு ஆன்சருமே கொஸ்டினாக சொல்லும் போது வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு வரும். சரியான விடை வகையை தெரிவு செய்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கர் கேட்டதற்கு அதோ அங்கு நிற்கும் அப்படின்னு ஒரு மற்றொரு இடத்தை சுட்டி கூறுவதுங்கிறதுனால இது சுட்டு விடை அப்படின்னு வரும். எவ்வகை வினா என்பதை எழுதுக. வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னு கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியுடன் வினைவு செல்கிறாங்க இல்லையா, வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறான்னு ஒரு அக்கா வந்து அவங்க தம்பியிட கேட்கும் போது ஏவல் வினா, ஆப்ஷன் பி. கோலால் வினானா நம்ம தெரிஞ்சுட்டே சொல்லுவாங்க இல்லையா. கொடை வினானா நம்மள்ட்ட இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஐய வினானா ஒரு டவுட்டில் கேட்குறது. அலுவல் சார்ந்த கலை சொற்களை தமிழாகம் செய்க. ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம்னு அர்த்தம். கோப்புனா உங்களுக்கு ஃபைல்னு வரும் இல்லையா. அடுத்து ஹானரி டாக்ட்ரேட் என்ற இணையான தமிழ் சொல் என்னென்னா மதிப்பு முறை, மதிப்பு மதிப்புறு முனைவர் அப்படின்னா ஹானரடி டாக்ட்ரேட் அப்படின்னு வரும். ஆடிட்டர் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் என்னென்னா கலைச்சொல் பட்டய கணக்கர். இதெல்லாமே நம்ம படித்தது தான். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். காக்கை உட்கார பனம்பரம் விழுந்தது போல. தற்செயல காக்கை உட்காரும் டக்குன்னு அந்த நேரத்தில் பனம்பழம் விழுந்தால் தற்செயலாக நடக்கிறது தான். அப்போது தற்செயல் நிகழ்வு. கலைச்சொல்லறிக. மிசைல் அப்படின்னா ஏவுகணை. பசுமரத்து ஆணி போல் அப்படின்னா பசுமரத்து ஆணி போல் பதியணும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே மனதில் பதிகிற மாதிரி, அதான் எளிதில் எளிதில் மனதில் பதிதல் அப்படிங்கிறது கொஸ்டின் ஆன்சர் வரும். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஒரு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்தோம். பந்து உருண்டது அப்படிங்கிறதானே என்ன வகை வாக்கியம், அது தன்னோட வினை, பந்து உருண்டுச்சு அப்படிங்கும் போது நார்மலாக தண்ணினை அப்படின்னு எழுதிடலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பணம் திருடப்பட்டது, இந்த பட்டது அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த எழுவாய் பயனிலை அந்த மாதிரி மாறும் இல்லையா, அந்த மாதிரி மாறி உங்களுக்கு வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. பட்டது அந்த மாதிரிலாம் வந்தாலே உங்களுக்கு செயற்பாட்டை வினைதான். தொடர்வகை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. உன் திருக்குறள் நூலை தருக அப்படிங்கிறது நம்ம விளைவு, நம்ம உங்கள்கிட்ட கேட்குறோம் இதை உங்களுக்கு தரீங்களா அப்படின்னு. அப்போ அது விளைவு தொடர், ஒரு செய்தி தொடரோ உணர்ச்சி தொடரோ வினா தொடரோ கிடையாது. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளால் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான கொஸ்டின் என்னவாக இருக்கும்னா, உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் சிறந்த நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அதான் ஆப்ஷன் டி தான், ஏன்னா திருக்குறள் சிறந்த நூலா அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது, அதுதான் வரும். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க.
பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது ஆன்சரு. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு க்வெஸ்சனாக வரும். இரு பொருள் வினைகளின் பொருளின் மீது சரியான தொடரை தேர்வு செய்க. பொருந்து பொறுத்து, மின்விதிசிறி பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா அப்படின்னு கவனி. இதான் கரெக்டாக இருக்க பொருத்தி கவனி. அந்த செகண்டு பிசிடி எல்லாமே கரெக்டாக இல்லை, அதுதான் கரெக்டாக இருக்குது. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. பிணைந்து பிணைத்து, பாம்புகள் பிணைந்தன அது கரெக்டு. பாம்புகள் பிணைத்தன அப்படிங்கிறது தப்பு. பாம்புகள் பிணைந்தன அப்படிங்கிறது தப்பு. பாம்புகள் பிணைத்தன அப்படிங்கிறது தான் கரெக்டு. 1, 4 மட்டும் தான் கரெக்டு. அப்போ 1 and 4. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்து எழுதுக. கவிதை கூறுவது உணர்ந்தபடி உள்ளதை அப்படிங்கிறது தப்பாக இருக்குது, ஒழுங்காக அறிகளா. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் சி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது தப்பாக இருக்க. தமிழர்களின் வீர விளையாட்டில் ஏறு தழுவுதல் தொன்மையான அதுவும் தப்பு. தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல் அதுவும் தப்பு. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. விளையும் உப்பு அளம் களத்துக்கு என்று பெயர். உப்பு விளையின் களத்திற்கு அளம் என்று பெயர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா பியில் தான் இருக்குது, அதுதான் கரெக்டு. அகரவரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம உயிர் எழுத்தெல்லாம் பார்ப்போம். அதில் அழகுணர்ச்சி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஆப்ஷன் நீங்கள் ஏபிசிடியில் பார்த்தீங்கன்னா சீல மட்டும்தான் ஃபஸ்ட்டு அழகுணர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணதில் ஒன்று தான் ஆளை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால. அப்போ அழகுணர்ச்சி ஆரம்மி, அதுக்கடுத்து இரண்டல்ல ஈசன் உரைநடை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊழி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எழுத்து ஏழ்கடல், அதுக்கடுத்து ஐயம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒளி வடிவம், அதுக்கடுத்து ஓலை சுடகோடுகள் அவகாரம் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி. கீழ்கொன்ற சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. வைதல் வாழ்தல் வினாதல் வேண்டுதல்னு இருக்கு இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு இதில் வரணும் வாழ்தல் வரணும். அப்போ இதிலே நமக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் தான் வரும்னு தெரிஞ்சிடும். அடுத்து வாழ்தலுக்கு அடுத்து வினாதல் வரணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வைதல்னு வரணும். ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. மரகதம் மாணிக்கம் கோமதேகம் முத்து. மான்னு வந்துட்டு இந்த கோமதேகத்தில் மட்டும் கா வந்திருக்கு பார்த்திங்களா. கா வரிசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு மா வரிசைலாம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கோமதேகம் தான் வரணும். அப்போ ஆப்ஷன் பி அண்ட் சி டியில் ஏதாச்சும் ஒன்று வரணும். கோமதேகத்துக்கு அடுத்து மரகதம் வரணும். மரகதம் வரும்போது அப்போ ஆப்ஷன் டி தான். கோமதேகம் மரகதம் மாணிக்கம் முத்து. சரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் அப்படிங்கிறது என்ன. வினையச்சம்னா தூள முடியணும், ஊழ அதாவது. அதனால் சரிந்து. இதே வந்து சரிந்த அப்படின்னா பெயரச்சம், சரிதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், சரிந்தனர் அப்படிங்கிறது உங்களுக்கு வினைமுற்று, சரிந்துங்கிறது தான் வினையச்சம். வேர்ச்சொல்லின் வழி வினையச்சம் கண்டறிக. பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடு அப்படிங்கிறதோட வினையச்சம் பார்த்திங்கன்னா பாடி அப்படின்னு வரும், ஈழ முடியணும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரில் தேர்வு செய்க. திருவெட்கா. கொள்கை ஆழ்வார் திருவெட்கா என்ற ஊரில் பிறந்தார் சரிங்களா. இது அவங்க ஊரை பேஸ் பண்ணியிருந்தாங்க. திருவெட்கா அப்படிங்கிற ஊரில் கொள்கை ஆழ்வார் தான் பிறந்தார். ஆப்ஷன் சி. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நினைக்க. பிப்ரவரி 2 அப்படிங்கிறது ஊர உலக ஈரநில நாள், வேர்ல்டு வெட்லாண்டேன்னு சொல்லுவாங்க பிப்ரவரி 2. அப்போ ஆப்ஷன் ஏ. பொருத்தரான இணைப்புச்சொல் அமைத்து தொடரை எழுத்தேர்வு செய்க. தமிழ்மொழி தான் மிகவும் பழமையான மொழி, எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதே கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ போட்டுடலாம் நம்ம டேரெக்டாக. சரியான இணைச்சொல்லை தேர்வு செய்க எழுதுக. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்று அரசர் கேட்குறாரு. அதற்கு ஓவியர், அவ்வாறு ஓவியர் வராது, அப்படி வராது, அதனால் ஓவியர்னு வராது. அதுக்கு ஓவியர் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன தான் வரும், அதற்கு இதுவும் புக்கில் புக் பேக் கொஸ்டின் தான். சரியான வினாச்சொல்லை தேர்ந்து. நோய்க்கு பெருங்காரணம் என்ன, யாவை வராது, யாவர் எவைலாம் வராது, நோய்க்கு பெருங்காரணமே என்ன அப்படின்னு தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி. சரியான வினாச்சொற்களை தேர்வு செய்க.
இயற்கை டேஷ் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் வருதுன்னு பார்க்க போகிறோம். இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. இயற்கையை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. இயற்கையை யார் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. இயற்கையை யாது பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் யார் பெயர்னு அவரும் வராது, எங்கு பெயர்னு வராது, யாது பெயர்னு வராது. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பெயர், 3 பெயர் வருவாங்க இல்லையா, அதனால் சி தான் வரும். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம போட்டு பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். பொருத்தமான காலம் அமைதல். சரியான தொடரை சேர்ந்தெடுத்து இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருந்தேன் அப்படிங்கிறது, இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இறந்த காலம், ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருப்பேன் அப்படிங்கிறது, இருப்பேங்கிறது எதிர்காலம், இவங்க நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கின்றேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஆனால் அவங்க இடத்துல கொடுத்துருக்காங்க, இறந்த காலமும் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், அது ஒன்று தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி. காலத்துக்கேற்ப வினைமுற்றை தேர்வு செய்க. என் மாமா நாளை சென்றார் அப்படிங்கிறது தப்பு, படித்தார் அப்படிங்கிறதும் தப்பு, வந்தார் இது எல்லாமே என்னென்னா இறந்த காலமாக இருக்குது. என் மாமா நாளை வருவார் அப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்காலத்தில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி வருவார். எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடு. தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும், தவறு செய்தால் தண்டனை கிடைத்தது அப்படிங்கிறது இறந்த காலம், தவறு செய்தால் தண்டனை கிடைக்கிறது அப்படிங்கிறது நிகழ்காலம், தவறு செய்தால் தண்டனை கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அதாவது நிகழ்காலத்திலே சொல்லியிருக்காங்க. இதே தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்காலத்தில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. மணின்னு கொடுத்துருக்காங்க, அதோட 4 வடையும் சேர்த்து பாருங்கள். மணிமேகலை, மணிவான், மணிசை, மணிப்பொன் அப்படிங்கிறதுல மணிமேகலை அப்படிங்கிற இலக்கியம்தான் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். வாழை அப்படின்னா பழம், குருவி கூடு, தயிர் சோறு, விளையாட்டு திடல் அப்படின்னு வரும். அப்போது 4, 3, 2, 1 ஆப்ஷன் சியில் இருக்கு இல்லையா. அது வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க. இத்தொடரில் இணையான எழுத்து வழக்க சேர்த்து சொல்லுவாங்க. வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு தான் வரும். ஆப்ஷன் டி. பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான், அவன்னு அவன் அப்படிங்கிறது தப்பு. அடுத்து அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான், அதுவும் தப்பு. போயிருக்கான் அப்படிங்கிறது தப்பு, போயிருக்கின்றான் அப்படின்னுக்கிறான் அப்படின்னு வரும். அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான் அப்படிங்கிறதும் பாட்டியோட வராது, பாட்டியோடுன்னு வரணும். அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான், அதுதான் வந்து பேச்சு வழக்கு இல்லாத சொல்லு. எழுத்து வழக்காக மாற்றுக. ரொம்ப தொலைவெட்டில் இருந்து வரேன், நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நிறுத்தற்குறி அழிக. அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறதே உங்களுக்கு உணர்ச்சி வாக்கியம்தான். அப்போ அந்தோ அந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு வந்து பக்கத்தில் ஆச்சரியக்குறி போடணும். இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறதுலேயும் நீங்கள் உணர்ச்சி வாக்கியங்கிறதுனால ஆச்சரியக்குறி போடணும். இது எங்கே கரெக்டாக இருக்குன்னா பியில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் சரியான நிறுத்தற்குறி விடப்பட்டுள்ள தொடரை தேர்வு செய்க. நீரோடையும் தாமரை மலர்களும் அப்படிங்கிற மாதிரி கமா போடணும். அப்போ பி கமா போடக்கூடாது, ஆக்சுவலாக யும் யும்னு வந்துட்டு இல்லையா, அதனால் போடக்கூடாது. அப்போது நீரோடையும் தாமரை மலர்களும் அப்படின்னு எங்கள் கவி ஓவியமாக தீட்டுக அப்படின்னு கேள்வி. இது வந்து பாரதிதாசனோட கவிதையில் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ. அந்த எங்களை கவிதை ஓட்டமாக தீட்டுக அப்படின்னு நீரோடையும் தாமரை மலரும் சொல்லது இல்லையா, கண்டிப்பாக அதுக்கடையில் கமா வரக்கூடாது, ஏன்னா ஊம் ஊம்னு வந்திருக்கதால. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ. ஊர் பேரின் மறுவை எழுதுக. கும்பகோணம்னா குடந்தை, இதுவும் போன குவஸ்டின் பேப்பரில் 3rd குவஸ்டின் பேப்பரில் பார்த்தோம், கரெக்டாக. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மன்னார்குடிய மண்ணைன்னு சொல்லுவாங்க, உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்லுவாங்க, கரெக்டு. புதுக்கோட்டையை புதுவைன்னு சொல்ல மாட்டாங்க, புதுவைனா பாண்டிச்சேரி, திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி, புதுக்கோட்டைனா புதுவை. பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்வு செய்க. செத்த பின்னமாய் சீவன் இல்லாமல் உறக்கத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சபதம் முடித்து ஆனந்த தரிசனம் அளிக்க சென்றது. கைவிலங்கு ஒடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சம். விரட்டி அடித்து விளக்கி வைத்தது, வையம் வியக்க வைத்தது அப்படிங்கிறது தான் பிறமொழி கலப்ப. அதாவது ஆங்கில சொல் தான் இருக்கணும் இல்லை, சமஸ்கிருத சொல் எது வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் இருக்க சொல் வந்து விரட்டி அடித்து விளக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது அப்படிங்கிறதான் கரெக்டு.
செயலர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்னென்னா மாலுமி அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி. பிறமொழி சொற்களற்ற தொடரை எழுதுக. பிரம்மாரஸ்த பிராணரஸ்தத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. பிராணரசத்தை அப்படிங்கிறது பிராணரசம் அப்படின்னா ஆக்சிஜன் வரும். அப்போ அது வந்து பிறமொழி சொல். மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா? மம்மி. மம்மிங்கிறது உங்களுக்கு ஆங்கில சொல். காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். காலிங் பெல்ங்கிறது உங்களுக்கு பிறமொழி சொல். கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் பிறமொழி இல்லாத சொல். அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இதோட பொதுத்தமிழ் முடியுது. ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.